ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷேடோ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஷேடோ கிராஃப்டில் ஒரு சூப்பரான பேப்பர் ஃப்ளார் பொக்கே செய்யலாம். பேப்பர் ஃப்ளார் பொக்கே செய்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் தேவை. அடுத்தது இந்த மாதிரி கப்பு எதுவும் எடுத்துக்கோங்க. க்ளூ, சீசர், கட்டர், அப்புறம் ஸ்கேல், இதான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதை வச்சுட்டு ஒரு சூப்பரான பொக்கே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் சைஸில் பேப்பர் எடுத்துக்கோங்க. 9.5 ஒரு ஸ்கொயர் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலேன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரான பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கார்னரை வந்து கீழே மடிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கார்னரை அதேமாரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது உள்ளே இதுமாரி வச்சு கையை வச்சு இப்படி மடித்து அழுத்திக்கோங்க. அடுத்தது இதை அடுமையதோ மடக்கி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதேமாதிரி இந்த சைடும் இதுமாரி மடித்து உள்ளே வச்சு மடிச்சுக்கணும். இப்போ இந்த கார்னரில் க்ளூ வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ எடுத்துட்டு ஒரு கார்னரில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே மற்ற பெட்டல்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து பெட்டல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ஃப்ளவராக மாற்றிடலாம். அதுக்கு ஒரு பெட்டல் எடுத்துக்கோங்க, ஒரு இதழ் எடுத்துகிட்டு அதோட கார்னரில் இதுமாரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஃப்ளவர். இதேமாரியே ஒவ்வொரு இடத்துலையும் க்ளூ வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 5 பெட்டல் உள்ள ஃப்ளவர் தான் செய்ய போகிறேன். லாஸ்ட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு ஃப்ளவர் ரெடி ஆச்சு. இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா ஃப்ளவரும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து ட்ரை ஆகட்டும். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அடுத்தடுத்த இதெல்லாம் பண்ணிடலாம். இருக்கட்டும். இதே மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து லீஃப் செய்ய போகிறோம், அதுக்காக தான் இந்த பீஸு. ரெண்டாக மடிச்சுட்டு கத்திரிக்கோளை வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதேமாரி மேலேயும் இதுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுத்துடலாம். சைட்லலாம் இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட லீஃப் ரெடி. நான் 3 லீஃப் செஞ்சு வச்சுருக்கேன். இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக. அடுத்தது ஸ்டெம்முக்கு இதை வந்து அடுத்த பேலன்ஸ் உள்ள பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இப்போ ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இது ஒரு கார்னரில் வச்சு அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து இந்த கார்னரில் க்ளூ வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது செஞ்சு வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்தது சின்ன சைஸில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ
இதை வந்து அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும், இதுமாரி சுருட்டிக்கோங்க. உள்ளே வந்து கேப் இருக்கிற மாதிரி, இதுமாரி கேப் இருக்கிற மாதிரி வந்து சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதான் வந்து நம்மளோட பொக்கே அசம்பிள் பண்ணுறதுக்கான தேவையான பார்ட்ஸ்லாம், இந்த ஃப்ளவர்ஸ், லீஃப், அப்புறம் இது ஸ்டெம். ஓகே, இதை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லீஃப் எடுத்திருக்கேன். இப்போ லீஃபில் இங்கே வந்து அந்த சென்டரில் க்ளூ வச்சுக்கோங்க. க்ளூ வச்சுட்டு இந்த ஸ்டெம் செஞ்சுருக்கோம்ல, அதை இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லீஃப் பார்ட் கம்ப்ளீட் ஆகியாச்சு, அது ட்ரை ஆகட்டும். இப்போ அடுத்தது நம்ம இந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெம்மில் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பேக் சைட்லேருந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ளவர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகியாச்சு, அப்புறம் வந்து லீஃபும் கம்ப்ளீட் ஆகியாச்சு. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கலாம். இது மேலே இந்த மாதிரி கோல்டு டேப்பு, இந்த கிளிட்டர் டேப் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்படி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்துகிட்டு இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அப்படியே இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க லீஃப் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு இதுலேயும் அப்படியே வந்து சொறிக்கோங்க. இப்போ அடுத்தது ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பொக்கே ரெடி ஆகிட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.